வீட்டில் கேட் வளர்க்கக்கூடியவங்க ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேட் வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். வீட்டு வசதி அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லாதவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பெட்ஸ் வளர்ப்பாங்க. அவங்க வளர்க்கணும்னு நினச்சாலும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பூனை கர்ப்பம் வரும், அதுக்கு ஃபுட்டு போட்டு அந்த இடத்துல குட்டி போட்டு அதை நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஒன் வீக் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதியே பசிக்குது பசிக்குதுன்னு கேட்கும். கொஞ்ச நாள் நீங்கள் ஃபுட் போட வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே சரி பாவனை சொல்லி விட்டாலும் பார்த்தீங்க உட்லான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஷோகேஸில் ட்ரெஸ் வச்சுருப்போம், அதில் போய் மோஷன் போயிட்டு டாய்லெட் போயிட்டு அதை அப்படியே பாங்க பொத்தி வைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நாளும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட் லிட்டர்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது ப்ரொசீஜர்னு சொல்கிறதோட ஒரு ட்ரே பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சில கேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக மண் மாதிரி இருந்தால் தான் மோஷன் போக அதுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. இதோட பைலிங் பார்த்தீங்கன்னா கீழே நான் அமேசான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கேட் வளர்க்குறீங்க, ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற கேட் வளர்க்குறீங்க, யாராக இருந்தாலும் இது நீங்கள் வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ட்ரே பாக்ஸுக்குள்ளே அதுக்கு வேண்டிய மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அந்த மெட்டீரியல் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்கள் கேட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டூ டைம் நீங்கள் பழக அது மோஷன் போகிற டைமில் மட்டும் அதை கொண்டு போய் அந்த பாக்ஸ் ட்ரே பாக்ஸில் வச்சிங்கன்னா கைஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே எப்படின்னு ஒரு ஒன் வீக் மட்டும் ட்ரைனிங் தந்தால் போதும். அதுக்கடுத்து அதை பற்றி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணப்பட்ட கேட்டாக இருந்துச்சுன்னா, இந்த பெர்ஷியன் கேட்ஸ், எகிப்தியன் கேட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. அதுங்களாம் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வீட்டுட்டு வெளியே பார்த்து ரொம்ப ரேர். ஸோ அதுங்களாம் மோஸ்ட்லி வெளிநாட்டிலலாம் அந்த மாதிரி கேட் லெட்டர் வச்சு தான் அதுங்களுக்கு வந்து டாய்லெட்டுக்கு போகிறதே கற்றுத்தருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பாசமாக வளர்த்துவோம், ஆனால் அந்த அளவுக்கு கற்றுத்தர மாட்டோம். ஸோ அதால் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதால் தான் உங்க வீட்டில் கேட் க்ரோ, என் வீட்டில் கேட் டாய்லெட் போயிருது கண்ட இடத்துல போகுது, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டு தான் இப்படி கேட் லிட்டர்ன்ட்டு, ஆமாம் லிட்டர். ஸோ அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர், இது ப்ரொசீஜரே டிவைஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்கும் தெரியுமா, இலை மாதிரி இருந்துச்சுன்னா கேட் மோஷன் போ டாய்லெட் போயிட்டு அதை மூடி விட்டுரும். ஸோ ஓ அதான் அந்த ட்ரே பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் கேட்டுக்கு வந்து துகள் துகளாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லீஃப் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைய கொட்டி விட்டீங்கன்னா நிச்சயம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஷன் போகும். அப்படி இல்லைனா தான் இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா இல்லை 300 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதோட பைலிங்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த கேட் லிட்டரை பற்றி நான் ஃபியூச்சரில் வீடியோ நிச்சு மேக் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பூனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு இந்த 2 வயசுக்குள்ளே இருக்கு, நான் நிறைய கேட்ஸ் வளர்த்திருக்கேன். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வீடியோவில் தான் ஸ்பேஸ் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாலும் 2 வயசு ஆகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் என்னைக்காவது ஒரு நாள் மோஷன் போயிட்டு சில கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மோஷன் போகும். அது வந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கேட் லிட்டர்னு ஒரு விஷயமே இருக்குது. அதை தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு பை லிங்க் இருக்குது. மேலும் கேட்ஸ் வளர்க்கக்கூடியவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ், அதோட கேட் பேக் பேக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே அமேசான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் அதில் பை பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கூட சாட் பண்ணி நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் இருக்குது, ரொம்ப கம்மி தான், 29.59 அதை ஜாயின் பண்ணி ஈஸியாக சாட் பண்ண முடியும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். சி பட் மை நெக்ஸ்ட் வீடியோ.